2015 ஆண்டு ஜனவரி 8 தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தனர். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவரது பரம எதிரியாக அதுவரை அடையாளப்படுத்தி வந்த மஹிந்த ராஜபக்சேவை அழைத்து பிரதமராக நியமித்து தேசிய அரசாங்கத்தை அக்டோபர் 26 தேதி முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார். அதனையடுத்து நாட்டில் 52 நாட்களாக நீடித்த அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க டிசம்பர் 16 தேதி பதவியேற்ற போதிலும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணையாது என அதன் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையையும் 30 வரையறுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சிற்கு மேலதிகமாக சட்டம் ஒழுங்கு அமைச்சையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் முயற்சிகளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இருதரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதிப்படுத்தியும் உள்ளனர். இந்த நிலையில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு விருப்பம் தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நல்லாட்சி அரசுக்கான கொள்கைகளுடன் பல்வேறு கட்சிகளை கொண்ட தேசிய அரசாங்கம் ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி அமைக்கவிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு விரும்பும் எந்த கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி இடமளிக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியெல்லா தெரிவித்துள்ளார். தேசிய அரசாங்கத்தில் இணையும் கட்சிகள் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன.